தாமரை நிஜமாகவே தமிழ்நாட்டில் மலர்ந்துடுமா, அப்படி மலருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மலருமா மலராதா அப்படின்னு சொல்லி, சரியா? இது சார்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ பாஜக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக திமுகவை தான் குறிவைக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அதனால வேண்டி அதிமுக கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இருக்க ஒரே ஒரு டார்கெட் வந்து திமுக தான். ஏன்னா ஸ்டாலின் மட்டும் முதல்வராக வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்குது பாஜக. அதற்கான மோதல்கள் பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்கள் இருந்தே அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதே சமயம் தனித்து போட்டி என்பதிலும் பாஜக பலமான யோசனையில் தான் இருக்குது. அதாவது சென்ற மாதம் எல் முருகன் ஒரு பேட்டியில் நாங்கள் சும்மா நின்னாலே 60 இடத்தில் வெற்றி பெறுவோம், சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர்கள் பலம் தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதாவது அதிமுக உடனான கூட்டணியில் நீடித்து வந்தாலும் இனியும் அதே கட்சியில் நீடிக்க போகிறது என்றாலும் சீட்டுக்கான பேரமாக இந்த பேச்சு பார்க்கப்பட்டிருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆனால் அதிமுக இதை கண்டு கொள்ளவில்லை. இந்த 60 சீட்டுக்கு விடியே இன்னும் தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கடந்த வாரம் கூட முருகன் பேசுகிற டைம்ல 60 இடங்களில் தனித்து நின்றாலும் 60 இடங்களில் பாஜக வெற்றி பெறும், ஜார்ஜ் கோட்டையில் காவிக்கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் அதிமுக தரப்பை வந்து கொஞ்சம் எரிச்சல் ஊட்டின மாதிரி ஒரு விஷயமா தான் அமைந்திருந்தது. இந்த பேச்சுக்கு முதல்வர் முதல் ஆர்பி உதயகுமார் வரை தேசிய கொடிதான் பறக்கும் என்று காட்டமான பதிலை தந்திருந்தாங்க. ஆனால் இந்த பாஜக தங்கள் கூட்டணியில் உள்ளதா இல்லையா என்பதை வெளிப்படையாக சொல்லல. அதனால பாஜக தனித்து நிற்பது என்பது ஓரளவாக முடிவாக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ரஜினி அவர்கள் விடுவதாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது தேர்தலில் போட்டியிட்டாலோ அல்லது ஆன்மீக அரசியல் தொடங்கினாலோ நாங்கள் வரவேற்போம், ரஜினி கட்சி ஆரம்பித்த பின்பு அவரிடம் கூட்டணி குறித்து பேசுவோம் என்று முருகன் இப்போதே ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறாரு. இதனிடையே திமுக மீது நேரடியாக பாய்ந்து வருகிறது பாஜக அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கான போட்டி எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா விளம்பரங்களிலேயே தென்பட ஆரம்பிச்சிருக்கிறது. சென்னை நங்கநல்லூர் பகுதியில் சுவர் ஒன்றில் கட்சி விளம்பரம் செய்வதில் திமுகவினருக்கும் அதே போல பாஜகவினருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு அடிதடி மோதல் வரை சென்றிருக்கிறது. திமுக வட்ட செயலாளர் பாஜக மகளிர் நிர்வாகிகள் மீது பைக்கை விட்டு மோதி இருக்கிறாங்க. இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க போது அதே போல மதுரையிலும் சுவர் விளம்பரத்தில் பாஜக தன்னுடைய வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. வழக்கமாக அங்கு அதிமுக தான் இந்த வேலையை முன்னதாகவே ஆரம்பிக்கும். ஆனால் அதிமுகவினருக்கு சவால் விடும் வகையில் பாஜகவினர் சுவர் விளம்பரம் செய்ய தொடங்கிட்டாங்க. அதுவும் அதிமுகவுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. மதுரை கிழக்கு தொகுதியில் ஒவ்வொரு தெருவிலும் பாஜகவினர் 2020 தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிப்பேர் என்று சுவர் விளம்பரம் செய்திருக்கிறாங்க. இப்படிதான் கடந்த எம்பி தேர்தலின் போதும் தேர்தலில் பாஜகவினர் மதுரை தொகுதியில் சுவர் விளம்பரம் செய்தும் தெருமுறை பிரச்சார கூட்டங்களும் நடத்தியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் மதுரை தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதனாலேயே பாஜகவினர் அங்கு சரியாக தேர்தல் வேலை பார்க்கவில்லை. இது அதிமுகவுக்கே சற்று அதிருப்தியை தந்ததுன்னு கூட நாங்கள் சொல்லலாம். இப்போது அவர்களுக்கு உரசல் அதிகமாக இருக்கிறதால வேண்டி அதனால பாஜக வளைத்து வளைத்து மதுரையில் விளம்பரம் செய்யறதுக்கு இப்போ முதல்கட்டமாக இறங்கி இருக்கிறது. அதுபோல திண்டுக்கல் அருகே சுவரில் விளம்பரம் செய்வது தொடர்பாக இன்று பாஜக திமுக இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆர்வி நகர் கூட்டுறவு பண்டகசாலை சுவரில் பாஜகவினர் சுவர் விளம்பரம் செய்திருக்கிறாங்க. அதன் மீது திமுகவினர் ஒரு பேனரையும் ஓட்டியிருக்காங்க. இதை பார்த்த பாஜக நிர்வாகி ஒருவர் அதை கிளிக்க முயன்றிருக்கிறாரு. இது கைகலப்பு வரை போயிருக்கிறது. அந்த பாஜக நிர்வாகி கைகலப்பில் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இப்போது அவருக்கு சிகிச்சையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதே தங்கள் தரப்பில் பாஜக திமுக இது குறித்து புகார் தந்திருக்கிறது. பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் வினோஜ் சில முனங்களுக்கு முன்பு பேசுகிற டைம்ல டீ கடை மற்றும் பிரியாணி கடைகளுக்கு திமுகவினால் பாதுகாப்பு இல்லை, அதே போல போலீசாருக்கும் திமுகவால் பாதுகாப்பு இல்லை, தமிழகத்தில் ஏராளமான பகுதிகளில் பாஜக வெண்கொடி பறக்கிறது, இதை பார்த்துதான் திமுக பயப்படுகிறது, தமிழகத்தில் தாமரை மலர்ந்து விட்டது, இது பழைய பாஜக இல்லை, பாஜக 2.0 அப்படின்னு சொல்லி ரஜினி ஸ்டைல கூட சொல்லியிருக்காங்க. ஆக திமுகவிலிருந்து வெளியேறுபவர்கள் வழக்கமாக அதிமுகவில் இணைவது வழக்கம்தான். ஆனால் இப்போது திமுகவின் எம்எல்ஏ ஒருவர் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட் ஆன விஷயம். இதுதான் பாஜகவின் வளர்ச்சிக்கு உதாரணமாக பார்க்கப்படுது. உலகமே பார்த்து பயப்படும் சீனாவை ஓடவிடும் கட்சி தான் பாஜக, எங்களுக்கு திமுக எல்லாம் கால் தூசி அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். அதாவது அதிமுகவை மறைமுகமாக மட்டம் தட்டியதுடன் திமுகவை நேரடியாக பேசியிருந்த அதிர்ச்சி இன்னும் மறையலன்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஏற்கனவே விபி துரைசாமி தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாஜக தலைமையில் மற்றொரு கூட்டணியும் இனி திமுக மற்றும் பாஜகவுக்கு தான் போட்டி என்று சொல்லியிருந்த நிலையில ஒருவேளை அவர் சொல்லியபடிதான் எல்லாம் நடந்துகிட்டு வரதோ அப்படின்ற சந்தேகமும் இப்போ நமக்கு எல்லாம் தொடங்கியிருக்கு. இந்த செய்தி நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. இது சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்தியா ஃபார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.